நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு திருப்பதி குறித்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பெரியவர் வாழ்க்கையை தொட்டு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நம் சமூகத்தில் எல்லா வீடுகளிலும் பெருமாளுக்கு மாவிளக்கு போடுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. வருடந்தோறும் தவறாமல் பெருமாளுக்கு சனிக்கிழமை அன்றைக்கு விரதம் இருந்து மாவிளக்கு போடுவார்கள். பெருமாள் அந்த தீபம் அணைவது அப்படிங்கிறது பெருமாள் மலையேறிட்டார் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். அந்த மாவு இருக்கிறதே அது வந்து மகாபிரசாதமாகிவிடும். அந்த பிரசாதத்தை நாமளும் சாப்பிட்டு எல்லாருக்கும் கொடுக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய நற்காரியம் செய்த ஒரு புண்ணியம் நமக்கு. அந்த மாவு பெரிய அளவில் மருந்தாகவும் மாறி நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணுகிறது. அதாவது ஆசையாக சாப்பிடுவதற்காகவும் மாவு செய்கிறோம், ஆனால் அந்த மாவில் இல்லாத ருசி, அந்த மாவில் இல்லாத பல விஷயங்கள் இந்த மாவுக்கு உண்டு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இதை பக்தியோடு நாம் அணுகி பெருமாளை இதில் ஆவாகனம் பண்ணி நாம் வந்து ஸ்ரத்தையாக செய்து நமக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் அப்படின்னு செஞ்சு ரொம்ப ஒரு உயர்ந்த மனோபாவத்தோடு நாம் இந்த விஷயங்களை செய்கிறோம். பெரியவர் தொடர்பாக ஒரு நல்ல சுவையான ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த நிகழ்ச்சியில் நான் இதற்கு முன்பு கூட இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கக்கூடும், எனக்கு ஞாபகம் இல்லை. காஞ்சி காமகோடியம் மடத்திற்கு வந்து திருப்பதியில் வந்து ஒரு தனி மரியாதை உண்டு. அவர்கள் திருச்சன்னதிக்குள்ளே போய் சுவாமியை அர்ச்சிக்கலாம், அந்த உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஆதிசங்கரர் திருப்பதியில் வந்து தனாகர்ஷண இயந்திரம் பிரதிஷ்டை செய்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆக ஆதிசங்கரர் காலத்திலிருந்தே திருமலையோடு ஒரு தொடர்பு இருக்கிறது. பெரியவரும் திருமலைக்கு அடிக்கடி வருவார், பெருமாளை தரிசனம் செய்வார். பெரியவர் வந்து ஒரு அத்வைத்தியாக ஈஸ்வரனை உபாசிக்கிறவராக இருந்தாலும் கூட அவர் வந்து ஒரு மடாதிபதியாக அப்படி இருந்தாலும் கூட ஒரு சன்னியாசியாக அவர் வந்து ஆதிசங்கரர் அனுஷ்டித்த அந்த ஆறு வழி பாதையையும் சமமாக கருதுகின்றவர். அவர் வந்து ரொம்ப இந்த ஆறு வழி பாதை பற்றியும் ரொம்ப நுட்பமாக அறிந்து வைத்திருப்பவர். அந்த வகையில் வந்து வைஷ்ணவம் சார்ந்த பல விஷயங்களில் ரொம்ப ஆழங்கால் பட்டவர் அவர். குறிப்பாக கிருஷ்ண பரமாத்மாவை பற்றி அவருக்கு ரொம்ப பிடித்தோம். அவருடைய வாழ்க்கையை நான் வந்து நிறைய பார்த்து பேசின அந்த அளவில் அவருக்கு கிருஷ்ணன் என்றால் ரொம்ப இஷ்டம் அப்படிங்கிறத நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். கிருஷ்ணனை பற்றி அவர் ரொம்ப அழகாக வியக்க வியக்க நிறைய சொல்லுவார். கிருஷ்ணனுக்கு கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் உண்டு. அந்த கோவிந்த நாமம் கிருஷ்ணனுக்கு இந்திரனால் கிடைத்தது. ஆயர்பாடியில் கிருஷ்ணன் இருக்கும் பொழுது ஆயர்பாடியை சார்ந்தவர்கள் இந்திர விழா எடுப்பார்கள். இந்திர விழா எடுக்கலை அப்படின்னு சொன்னாக்கா இந்திரன் வந்து மழையை அனுப்ப மாட்டான், ரொம்ப துன்பங்கள் ஏற்படும், ஒரு அச்சுறுத்தல் போல. இது வந்து ஒரு அச்சத்தினால் ஒரு பக்தி இருக்கக்கூடாது. அதை கிருஷ்ணன் மாற்றி இந்திர விழா தேவையில்லை என்று செய்து அவர்களை திருத்தும் பொழுது இந்திரன் கோபப்பட்டு பெரும் மழையை பொழிவித்து கஷ்டங்களை உருவாக்குவான். அதிலிருந்து கோவர்த்தனகிரி மலையை தன் சுண்டு வரலிலே தூக்கி கொண்டு அந்த மலைக்கு கீழே எல்லாவற்றையும் அடக்கச் செய்து இந்திரனுக்கு பாடம் புகட்டுகின்ற ஒரு சம்பவம் வந்து ஸ்ரீ பாகவதத்தில் உண்டு. அந்த கட்டத்தில் இந்திரனும், அடடா, நாம் எதிரிலே நாம் வந்து ஒரு சாதாரண ஆயர் குலத்தில் பிறந்த ஒருவன் என்று கருதிவிட்டோம், இவன் பரம்பொருளின் அம்சம், நாம் இது தெரியாமல் விளையாடி விட்டோம் என்று சொல்லி தன் தவறை உணர்ந்து திருந்தி எம்பெருமானுடைய திருவடிகளை தஞ்சம் புகுந்து மன்னிக்க சொல்லுவான். அப்பொழுது அந்த இடத்துல, அதாவது அந்த கோவர்த்தனகிரியை தூக்கி பிடித்து கொண்டு அவன் சகல உயிர்களையும் ஆடு மாடுகளையும் ரட்சணை செய்வான். எல்லாம் வந்து அவனுடைய திருவடிகளில் அடங்கியிருக்கும். அதாவது விந்தம்னு சொன்னாக்கா பாதத்தை சொல்லுவது, பாதார விந்தம், கால்களை குறிப்பது, அதை தேடி அடைவதுன்னு அர்த்தம். அதாவது பசுக்கள் வந்து தேடி அடைகின்ற திருவடிகளை கொண்டவன். கோனா பசுக்கள், விந்தம்னா பாதம், பசுக்கள் தேடி அடைகின்ற திருவடிகளை உடையவன். பசு அப்படின்னு சொன்னால் நாம் வீட்டில் வளர்க்கிற விலங்கு பசு மட்டும் இல்லை, தங்கத்துக்கும் பசுன்னு ஒரு பேர் உண்டு, அரசனுக்கும் பசுன்னு ஒரு பேர் உண்டு, மக்கள் நாம்பெல்லாம் கூட அவனை பொறுத்த மட்டும் பசுக்கள் தான். ஆக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வ ஜீவராசிகளும் சென்றடையக்கூடிய திருவடிகளை கொண்டவன்.
அடுத்தது அகங்காரம் நீங்கி அவன் வந்து இப்போ இந்த இடத்துல எல்லாரையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறான். அப்போ காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவனுடைய திருவடிகளை நாம் பற்றி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது பொருள். அப்போ அதற்கு பொருத்தமாக இந்த இடத்துல கோவிந்தன் அப்படிங்கிற ஒரு நாமத்தை உருவாக்கி இந்திரன் தான் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொன்னான் முதல்ல. அதுக்கப்புறம் அந்த கோவிந்த நாமம் மிக பிரசித்தி பெற்ற நாமமாக மாறியது. பின்னாளில் ஆதிசங்கரர் வந்து பஜகோவிந்தம் 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 முடமதே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அது வந்தது. அதாவது மிகப்பெரிய நாமாக்களிலே சிறந்த நாமமாக. அதனால் ஆண்டாளும் தன்னுடைய திருப்பாவை பாசுரத்தில் மற்ற பெயர்களை விட இந்த நாமத்தை மூன்று இடங்களில் சொல்கிறார். பொதுவாக ஒரு நாமத்தை மூன்று முறை சொன்னால் அது சாஸ்வதம், அதுக்கு மிஞ்சி எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்படியே அந்த நாமத்தினுடைய சிறப்பு இருக்கிறது அல்லவா, அதையெல்லாம் சொல்லுகிற பெரியவர் வந்து திருப்பதி மலைக்கு வரும்பொழுது மலை ஏறும்பொழுது எல்லாம் கோவிந்த நாமத்தை சொல்லிக்கொண்டு ஏறுவார்கள். அலுப்பு தெரியாது, களைப்பு தெரியாது, இறைவனுடைய அவனை நினைத்த மாதிரியும் ஆச்சு, அவனுடைய நாமத்தை சொல்லுவது போலவும் ஆச்சு. அதற்கு அவனுக்கு ஆயிரம் நாமம் இருந்தாலும் இந்த நாமத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் அவனுடைய திருவடிகளை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான், சரண் புகுந்துட்டோன் அப்படிங்கிறது தான் இந்த நாமத்துக்கு உண்டான பொருள். அதனால் அப்போ சரண் புகுந்தவட்ட அன்றைக்கு எப்படி அவன் அன்றைக்கு மலையே தாங்கி பிடித்து அவன் வந்து எல்லாரையும் காப்பாற்றினானோ அதுபோல் இன்றைக்கும் மலை போல் வந்திருக்கின்ற நம் துன்பங்களை எல்லாம் அதிலிருந்து விடுவித்து அவன் நம்மை காப்பாற்றுவான் அப்படிங்கிறது மறைமுகமாக அதற்குள் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய பொருள். அப்படிப்பட்ட அந்த பொருள் கொண்டு அந்த வார்த்தையை சொல்லி கொண்டு தான் திருப்பதி மலையில் எல்லாரும் ஏறுவார்கள். பெரியவரும் அந்த மலையில் ஏறி கொண்டிருக்கிறார். சீடர்கள் உடன் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மாலை நேரம் இருட்டத் தொடங்கிவிட்டது. படி ஏறும் பொழுது படி இருக்கிறது அல்லவா, அது வந்து சரியாக தெரியல. அப்போ கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் நடக்க வேண்டியிருக்கிறது. அவரோட அருகில் வருகிற ஒரு சீடர் இருக்கிறாரே, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, பெரியவருக்கு வந்து வயசாகி போச்சு, கண்கள் வேறு கொஞ்சம் மங்கி இருக்குது, ஒரு கண்ணு தான், ஒரு கண் சுத்தமாக அவருக்கு போயிடுத்து ஒரு 75 வயசுக்கு பிறகு. அதனால் அவர் வந்து அப்படியே பக்கத்தில் வந்து கொண்டிருக்கிற அந்த சீடர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து படி வருங்கின்ற இடத்துலலாம் கொஞ்சம் தூரம் சமதளமாக இருக்கும், அப்புறம் படி வரும், அப்புறம் சமதளமாக இருக்கும், படி வரும். திருப்பதி போனவர்களுக்கு இது தெரியும். படி வருகின்ற இடத்துலலாம் அந்த தொண்டர் என்ன செய்கிறாருனாக்கா, பெரியவா படி, பெரியவா படின்னு சொல்கிறார். அதாவது படி வருகிறது, காலை தூக்கி மேலே வையுங்கள் அப்படின்னு அர்த்தம், இடிச்சுக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் பெரியவர் வந்து வேடிக்கையாக அந்த இடத்துல என்ன சொல்கிறார் தெரியுமா, என்னை போய் இந்த வயசில் படி படின்னு சொல்கிறியே, நான் இனிமேல் போய் எங்கே போய் என்னத்தை படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கையாக சொல்லி சிரிக்கிறார். சிலிட்டு விட்டு இந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, அது சிரிப்பதற்காக மட்டும் அவர் அப்படி சொல்லலை, இனிமேல் படி வந்தால் படின்னு சொல்லாத, கோவிந்தா அப்படின்னு சொல்லு. கோவிந்தான்னு சொன்னாலே படின்னு சொன்ன மாதிரி தான். படிங்கிற வார்த்தைக்கு பல பொருள். ஒன்று கீழ்ப்படிதல், இன்னொன்று படி தான் ஏற்றியும் விடும் இறக்கியும் விடும். மேலே இருக்கிறவன் கீழே வர்றதுக்கும் படி வேணும், கீழே இருக்கிறவன் மேலே ஏறி போகிறதுக்கும் படி வேணும். ஆக படி அப்படிங்கிறதுக்கு அது வந்து இரண்டு செயல்களையும் செய்ய வல்லதாக இருக்கிறது. அதனால தான் படிக்கிறது அப்படிங்கிறது, படிக்கிறதுனால நாம் என்ன ஆகிறோன்னா நம்முடைய அறிவு மேலே இருக்கிறது, அகந்தை கீழ் இறங்குகிறது. அதனால தான் அந்த வார்த்தை படிக்கிறது அப்படிங்கிறது வந்தது. அதே சொல் வந்து கற்படிகளுக்கும் அமைந்தது. ஆக இந்த படிங்கிற சொல்லே ரொம்ப ஒரு பல பொருள் தரக்கூடிய ஒரு அற்புதம். அப்போ அப்படிப்பட்ட அந்த படி இருக்கிறதே, அந்த படியை அந்த படி வரும்பொழுது நீ என்ன பண்ணுற, கோவிந்தான்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னால் கோவிந்தன் அப்படிங்கிற நாமமும் அவனும் நம்மளை ஏற்றி எங்கே ஏற்றணுமோ அங்கே ஏற்றுறவன், எங்கே இறக்கணுமோ அங்கே நம்மளை கொண்டு போய் இறக்குறவன். அதனால் நீ என்ன பண்ணுற, இந்த மலையில் படி ஏறும்பொழுது கோவிந்தான்னு தான் சொல்லணும், அதுதான் இங்கே வழக்கம், வேறு எதையும் சிந்திக்கக்கூடாது, அவனை தரிசிக்கிறவர்களும் நமக்கு அதுவாக இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்தில் அதற்கு பிறகு எல்லோரும் கோவிந்தா 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 என்று சொல்லிக்கொண்டு மலை ஏறினார்கள். திருப்பதியை பற்றி சிந்திக்கும் பொழுது இந்த சம்பவம் எல்லோருக்கும் நினைவுக்கு வரும். இது அப்படி அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதம். அப்புறம் கோவிந்த நாமம் அப்படிங்கிறது எப்படி வந்ததுங்கிறதும் இதில் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த நாமம் எதனால் வந்தது, அதுக்கு என்ன சக்தி, அதனுடைய பொருள் என்ன, எல்லாமும் இதை தொட்டு நமக்கு தெரிய வந்து விட்டதல்லவா. தொடர்ந்து சிந்திப்போம்.